அக்ரூரரும் மணியும் கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்துவிட்டார் என்றதும் செமந்தகத்தை வைத்துக்கொண்டிருந்த அக்ரூரருக்கு பயம் பிடித்துக்கொண்டது அபயம் தருகிறவன் இவன்தான் என்று இந்த கிருஷ்ணரின் சாமீபியத்துக்கு அணுக்கத்துக்கு இத்தனை நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தாரோ அவரிடமே இப்போது பயப்பட்டு கொண்டு அவர் பக்கத்திலேயே இருக்க வேண்டாம் என்று அக்ரூரர் நினைத்தார் துவாரகையை விட்டு வெளியேறிவிட்டார் அர்த்தம் அனர்த்தம் என்ற ஆச்சாரியால் சொன்னார் போல பொருள் படுத்தும் பாடு கிருஷ்ணர் விஷயத்தில் அக்ரூரருக்கு ஏதோ இப்படி அசட்டுத்தனமான பயமும் சம்சயமும் ஏற்பட்டாலும் மற்றபடி அவருடைய சுவாவிகமான ஈஸ்வர பக்தி நல்ல எண்ணங்கள் எல்லாம் போய்விடவில்லை ஆனபடியால் துவார்கையை விட்டு புறப்பட்டவர் எங்கேயோ ஊர் சுற்றாமல் கேத்திராடனம் பண்ணிக்கொண்டே போய் காசியை அடைந்தார் அங்கே போன பின் அவர் மனஸ் எந்த கெடுதலும் இல்லாமல் தூய்மையாக ஆயிற்று மணியினால் ஸ்வயலாபம் அடைய வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இல்லை ஆனதால் செமந்தகம் தினமும் எட்டு பார தங்கம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது அக்ரூரர் அதை கொண்டு தனக்கோ தன் குடும்பத்துக்கோ எதுவும் பண்ணி கொள்ளும் எண்ணம் இல்லாமல் காசியில் அநேக தேவாலயங்களை நிர்மாணித்து திருப்பணிகள் பண்ணி இறை தொண்டு செய்து கொண்டிருந்தார் திவ்யமணி அவரை பாக்யாந்திர சௌச்சம் உள்ளவராகவே உள்ளும் புறமும் சுத்தமானவராகவே கருதி தினமும் சுவர்ணபாரம் கொடுத்ததோடு அவர் இருக்கிற இடத்தை சுற்றி ரோகம் துக்கம் அதிவிருஷ்டி பேய்மழை அனாவிருஷ்டி வறட்சி முதலான ஈதிபாதைகள் இல்லாமல் நல்ல சுபிக்ஷத்தை உண்டாக்கி வந்தது